ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தவா முட்டை பொரியல் எப்படி பண்ணுறது ஈஸியாக வீட்டில் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது செய்கிறதுக்கு ஹார்ட்லி 10 to 12 minutes தான் நமக்கு ஆகும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஜல்லடை கரண்டி, அதாவது அப்பெல்லாம் வடகம்லாம் எடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு, அதில் ஒரு 3 தக்காளியை போட்டு நல்லா அந்த மாதிரி நெருப்பில் காட்டுறேன். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு காட்டுறேன். எதுக்குன்னா, அப்போ தான் அந்த தோல் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும், ப்ளஸ் நம்ம சாப்பிட்றோமோ அந்த தோல் வந்து வாய்க்கு வராது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிட்டோம். நம்ம இப்போ வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை நம்ம பார்ப்போம். பச்சை மிளகா, வெங்காயம், முட்டை, கரம் மசாலா, இஞ்சி வெலை போட்டு பேஸ்ட்டு, ஜீரகம், பெப்பர், அப்புறம் அந்த 3 தக்காளி. சில பேர் சிக்குவரில் கூட வச்சு தக்காளி இது பண்ணுவாங்க. அப்புறம் தேவைக்கான உப்பு. இப்போது அந்த தக்காளியை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த தோலை வந்து கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் சிக்குவாரியில் வச்சு கூட சில பேர் காட்டுவாங்க, ஆனால் சிக்குவாரி வந்து சூடாயிராமல் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 3 இதையும் வந்து தக்காளியை ரிமூவ் பண்ணிட்டோம், அந்த மாதிரி தோலை ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போது தோலை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு தக்காளியும் குட்டி குட்டியாக அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம வந்து நறுக்கி வச்சுருவோம். இப்போ நான் அடுப்பில் தவா வச்சுருக்கேன். தவா கொஞ்சம் சூடான உடனே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கும், ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் கொஞ்சம் சூடான உடனே ஃபஸ்ட்டு ஜீரகத்தை போட்டுறேன். நான் இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் அதில் வந்து ஆனியன் ஃபுல்லாத்தையும் கொட்டிடுறேன். கொட்டி ஆனியன் நல்லா வதக்கி எடுத்துருவோம். நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெரிய தவாவாக இருந்தால் பெட்டர். அப்புறம் கூட கொஞ்சம் ஒரு 4-5 முட்டை வரைக்கும் போடலாம். சின்ன தவானா 2 அல்லது 3 எக் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு நான் வந்து உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடுறேன். நான் உப்பு போட்டு நல்லா நம்ம நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சுருளை வதங்கினதுக்கப்புறம் இந்த 2 பச்சை மிளகா நான் வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டு வதக்கிடுறேன். இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம் ஃபுல்லாக. இப்போ நான் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்க்க போகிறேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் அந்த லைட்டாக ஒரு 2 செகண்ட் வதக்கிடுவோம். நம்ம கொஞ்சம் அந்த பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிடுவோம். வதக்கிட்டு இந்த தக்காளியை வந்து அதில் போட்டு அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துருவோம். தக்காளி வந்து சூப்பராக வதங்கட்டும். ஆல்ரெடி அது வந்து நல்லா குக் ஆகிருக்கும், நம்ம ஃபயரில் காட்டினதில்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கரம் மசாலா, அதுவும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் பெப்பர், அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன், ரெண்டையும் போட்டு. உங்களுக்கு காரம் கூட கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் பெப்பர் கூட போட்டுக்கோங்க. இப்போ நான் அதை வந்து 2 நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கரம் மசாலா உள்ள அந்த கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். தவால வதக்குறப்போ ரொம்ப சீக்கிரமே அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் நமக்கு. இந்த மாதிரி அடியில் பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா அந்த இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் சேர்ந்து அடியில் வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பப்போ நடுவில் வதக்கிக்கோங்க. தவாவில் செய்கிறதுனால அதோடய ஃப்ளேவரு டேஸ்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த முட்டை வந்து வெளியே உடஞ்சி ஓடிராத அளவுக்கு நான் நடுவில் ஒரு சின்ன இது மாதிரி குழி மாதிரி வச்சுட்டு அதில் இப்போ நான் வந்து 4-5 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் மெதுமெதுவாக நம்ம வந்து கிண்டி விடுவோம். அந்த உடச்சி ஊற்றும் போது எல்லோலாம் அப்படியே குமிழாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிண்டி விட்டே இருங்க. நீங்கள் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
அப்போ தான் டக்குன்னு ஈஸியாக வந்து குக் ஆகும் அந்த முட்டை. இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த தோசை மாதிரி ஊற்றுற மாதிரி பரட்டி பரட்டி விட்டுட்டே இருந்துங்க, கரெக்டாக வரும். அந்த முட்டை வந்து நடுவில் தனித்தனியாக திக்காயிராமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அது அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகாது. அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து கண்டினியூஸாக அதை கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். எல்லா சைடில் இருந்தும் கிண்டி விட்டதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் வேணால் நீங்கள் விட்டுக்கலாம் அதை தனியாக. இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. அடியிலையும் நல்லா சுரண்டி விட்டு நல்லா இது கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த எக் ஃப்ரை வந்து கிட்டத்தட்ட இது ரோட் சைடு கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற எக் ஃப்ரை மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு தவாவோட லிட், ஒரு இட்லி குக்கரோட லிட்டை வந்து தவா மேலே போட்டு நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு குக் ஆகி வந்துடும் உங்களுக்கு அந்த ஆவிலேயே. நீங்கள் தண்ணி எதையுமே இடையில ஊற்ற தேவையே இல்லை. பாருங்கள் நம்ம எக் ஃப்ரை வந்து நல்லா வந்துருச்சு. இது இந்த தவாவோட ஃப்ளேவர் ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து அந்த எக்கோட இதில் வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இல்லாத சேர்த்துட்றேன். சேர்த்து அது லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுறேன் நான். நீங்கள் வேணும்னா கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்ற போகிறேன். மாற்றி எடுத்துகிட்டு அவ்வளோதான். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.